கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3 சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த காலை வேளையிலே கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, எந்தெந்த காரியத்திலே இந்த காரியத்திலே வாய்க்காமல் காணப்படுகிறது, இந்த காரியத்திலே தேவன் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு காரியங்களை தேவன் வாய்க்க செய்வாராக. இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் நாம் நில்லாமல் நாம் காணப்படும் பொழுது, தேவனுக்கு நேராய் நாம் உண்மையாய் உத்தமமாய் காணப்படும் பொழுது, நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, இந்த எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். தன் காலத்திலே, நம் வாழ்கிற காலத்திலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன கன்னிகளோ தேவன் தந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தன் கன்னிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட எந்தெந்த காரியத்திலே உதிர்ந்த நிலைகளிலே காணப்படுகிறதோ, இன்றைக்கும் கூட இலை உதிராதிருக்கிற மரத்தை போல தேவனமை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நிச்சயமாகவே உங்களை கனி தரக்கூடிய மரமாய் தேவன் முளைப்பிக்க செய்ய, நிலைப்படுத்த, பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்விலே அப்படியே நிறைவேறும். காரியங்களை தேவனே வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே என்னென்ன காரியங்களை செய்கிற காரியங்களை கர்த்தரை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி, சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்கள். அப்பா, எந்தெந்த காரியத்திலே இதுவரைக்கும் எனக்கு நான் செய்கிற தொழில்கள், வேலைகள், குடும்பத்திலே எல்லாம் வாய்க்கவே மாட்டேங்குது என்று சொல்லி நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவை வாய்க்க செய்வீராக. ஆனால் கர்த்தாவை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போக செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே கனித்தரும் செடியாய் மரமாய் முளைப்பிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே. இதுவரைக்கும் கர்த்தாவை என்னென்ன தடைகள் என்னென்ன காரியங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி காரியங்கள் வாய்க்க செய்து கத்தாமே நடத்தும்படி காய்ச்சு வைக்கிறோம். நீரே நடத்தும் மாறனதா கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் மாறும். ஆமென்.